ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கமல்ஹாசனின் மூத்த மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் பாடகி, மாடல், நடிகை என பல முகங்களை கொண்டவர். இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பல படங்களிலும் நடித்து வருகிறார். தமிழில் பூஜை, ஏழாம் அறிவு, சிங்கம் 3 உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் இவர். தற்போது தமிழில் பட வாய்ப்புகள் ஏதும் இல்லாததால் ஆல்பம் சாங் இயற்றுவது போன்ற வேலைகளில் பிஸியாக இருந்து வருகிறார் நடிகை ஸ்ருதிஹாசன். இதற்கிடையில் இது தொடர்பான போட்டோக்கள், வீடியோக்களை ஸ்ருதிஹாசன் அடிக்கடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார். இவரை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வோரின் எண்ணிக்கை சமீபத்தில் 16 லட்சத்தை எட்டியது. அதனை கொண்டாடும் விதமாக நடிகை ஸ்ருதி தற்போது தன்னுடைய சில கவர்ச்சியான புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் அனைத்தும் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. அந்த போட்டோக்களை பார்த்த ஸ்ருதிஹாசனின் ரசிகர்கள் வேற லெவல்ல கமெண்ட்களையும் பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன போட்டோ வெளியிட்டிருந்தாங்க, அது பற்றிய முழு விவரங்களையும் இப்ப நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக இந்த வீடியோ பார்க்குற நீங்க இதுவரைக்கும் நம்ம தமிழ்ஸ்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம சேனல் போடுற புது புது லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது நடிகை ஸ்ருதிஹாசன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 16 லட்சத்தை தாண்டியதை கொண்டாடும் விதமாக தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து 2 நாட்களுக்கு முன் ஒரு வீடியோவை நடிகை ஸ்ருதிஹாசன் பதிவிட்டார். தொடர்ந்து லைவ் வீடியோக்களையும் ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இது தனக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளித்திருப்பதாகவும் அவர் பேசியிருந்தார். இதற்கிடையில் நேற்று தனது நெருங்கிய நண்பர்களை அழைத்து கேக் வெட்டி இந்த மகிழ்ச்சியை கொண்டாடியுள்ளார் நடிகை ஸ்ருதிஹாசன். ஸ்ருதி பதிவிட்ட இந்த வீடியோ மற்றும் போட்டோக்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் லைக் செய்துள்ளனர். நடிகை ஸ்ருதி நடிப்பதில் மட்டுமல்லாமல் பாட்டு, நடனம், இயக்கம் போன்ற பல துறைகளில் கை தேர்ந்தவர் என்பது அனைவரும் அறிந்ததே. அதே போல வெளிநாடுகளிலும் பல பல இசை கச்சேரிகளை நடித்து வருகிறார் என்பதும் அனைவருக்கும் தெரியும். உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த பல படங்களில் இவர் பின்னணி பாடி அசைத்தியிருப்பார். இந்த ஊரடங்கு காரணமாக வீட்டிலேயே இருக்கும் ஸ்ருதிஹாசன் நாயகன் படத்தில் வரும் தென்பாண்டி சீமையிலே பாடலை தன் பாணியில் பாடியுள்ளார். கீபோர்டு இசைத்தபடி சற்று வித்தியாசமான ராகத்தில் குரலில் ஏற்ற இறக்கம் கூட்டி மிகவும் அழகாக பாடியிருக்கிறார் ஸ்ருதி. அந்த பாடல் சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த நாயகன் திரைப்படத்தில் வரும் அந்த பாடலை பாடியவர் கமல்ஹாசன். அந்த பாடலை ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த பாடலை அவரது மகள் சற்று வித்தியாசமான ராகத்தில் தனது பாணியில் பாடியுள்ளார். இந்த பாடல் தனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். நடிகைகள் அனைவரும் சமைப்பது, உடற்பயிற்சி செய்வது போன்ற பல வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நடிகை ஸ்ருதிஹாசன் பாடல் பாடி வெளியிட்ட இந்த வீடியோ பெருமளவில் பகிரப்பட்டு பேசப்பட்டும் வருகிறது. பல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து கொண்டிருக்கிறது. இவர் பாடுவதை பார்த்தால் அப்பாவை மிஞ்சி விடுவார் போல இருக்கிறது என்றும் கருத்துக்கள் வருகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நடிகை ஸ்ருதிஹாசன் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கீங்களோ அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது போல புது புது லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோக்களை நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற புது புது லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.